சொல்லும் பொருளும் சொல்லி நின்ற பாகும் சுவைபட அமைந்துள்ளதாய பல்லாச்சாலும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசின் அறிய துடிக்கும் அவளோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணாக பூமியிலே பிறந்து விட்டால் பெரும் பிழையாய் முடியும்படி தங்கமே தங்கம் என்று வருந்தி கொண்டிருக்கும் மக்களுக்கிடையே மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டுமா என்று மீற முழக்கமிட்டு பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி உங்களிடம் உரையாட வந்துள்ளேன். கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம் போன்றவர்கள், அதில் குளிர் வேண்டிடலாம் ஆனால் அந்த புதல்வர்கள் வேண்டிட மாட்டார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் முதலாசிரியை அமைத்தார். அந்த தாய் கல்வி கற்றவராய் இருந்தால் அந்த குடும்பம் வளர்ச்சி பெறும். அந்த குடும்பம் வளர்ச்சி பெற்றால் அந்த கிராமம் வளர்ச்சி பெறும். அந்த கிராமம் வளர்ச்சி பெற்றால் அந்த நாடு வளர்ச்சி பெறும். நாடு வளர்ச்சி பெற்றால் அந்த உலகமே வளர்ச்சி பெறும். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் கல்வி என்ற அதிகாரத்தில் ஒரு குறள் உள்ளது, அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கற்க கசர கற்பவர் கற்றப்பில் நிற்க அதற்கு தக. இந்த குறளை எடுத்து பாருங்கள். இந்த குறளில் துணைக்கார்களே கிடையாது. ஏனென்றால் யார் ஒருவர் கல்வியில் முன்னேறி வருகிறாரோ அவருக்கு துணைக்கார்கள் தேவையில்லை, தன் சொந்தக்காலிலே நிற்பார். பெண்கள் கல்வி பெற்றதால் இன்றைய உலகில் உள்ள அனைத்து துறைகளிலும் பெண்கள் கால் தரம் பதித்துள்ளனர். விளையாட்டுத் துறையில் PV சிந்து, விண்வெளி ஆராய்ச்சி துறையில் கல்பனா சாவ்லா போன்றவர்கள் உள்ளனர். ஜான்சி ராணி, இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்ற பெண் தலைவர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்து வந்துள்ளனர். முன்பெல்லாம் ஆண்கள் மட்டுமே வருவாய் ஈட்டி வந்து கொண்டிருந்தனர். இப்பொழுது பெண்களுக்கு கல்வி ஈட்டியதால் பெண்களும் ஆண்களுக்கு சமமாக வருமானம் ஈட்டுகின்றனர். இதனால் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றுள்ளது. 4 நாட்களுக்கு முன்பு கூட செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தியை தங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன். கோவையை பூர்வீகமாக கொண்ட விஷ்ணுராம் பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் காரில் தனியாக பயணம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் உலக சாதனையும் படைத்தார். இதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பெண் கல்வியின் அவசியத்தை நாம் ஒவ்வொருவரும் உலகறிய செய்து நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்போம். நாட்டின் முன்னேற்றம் பெண்ணின் முன்னேற்றத்தை வைத்துத்தான், அதுபோல பெண்ணின் முன்னேற்றம் கல்வியை வைத்துத்தான். பெண்ணையும் கல்வியையும் உயர்த்தாமல் எந்த நாடும் முன்னேறாது என கூறி